இந்த மேனிபுலேட்டர் பண்ணுறதுனால தான் சொல்கிறேன், நம்மளை வந்து எப்பயுமே ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறத ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், இமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறதா இருக்கட்டும். இமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறனா இதை பண்ணுனா உன்னை எப்படியாவது வருத்தமாக ஃபீல் பண்ண வைக்கணும் அவ்வளோதான், அதுக்காக என்ன வேணால் செய்யுது. நீ போறியா, நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வா, நான் எப்பயும் போல இங்கே இருந்து கடந்து கஷ்டப்படுறேன், என்ன இப்போ எப்பயும் நடக்கிறதானே, நீ என்ஜாய் பண்ணுமா, நீ பண்ணுப்பா, நீ உனக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இது சொல்கிறப்ப என்னன்னா அவங்களுக்கு வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நம்ம தனியாக விட்டுட்டு போகிறோமோ, இவர் இல்லாமல் போனால் இவர் நம்ம தனியாக விட்டுட்டோமே, அவர் பாவம் என்ன பண்ணுவார் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டு கடைசியில் தென் இல்லைப்பா நான் போகல, நான் வீட்டில் இருக்கேன், நீ மட்டும் தனியாக இருக்கிறல்ல அப்படின்றத இன்னொருத்தரை முடிவெடுக்க வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த மேனிபுலேட்டர் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அது ஏதாவது அவங்க பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த பண்ண வச்சுருவாங்க, அதை பண்ண வைக்கிறதுக்கு அவங்கள கண்டிப்பாக ஒரு கில்ட்டு ட்ராப்புக்குள்ளே போட்டு உங்களை வந்து குற்ற உணர்ச்சியில் ஆளாக்கி இல்லைனா இதை இமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி அதை வந்து பண்ண வச்சிடுறாங்க. ஸோ இது ஒரு ஒரு டைப் ஆஃப் விஷயம். இன்னொன்று வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனா கிரிட்டிசிசம் இஸ் அ முக்கியமான ஒரு விஷயம் தானே, நம்ம க்ரோத்துக்கெலாம் கிரிட்டிசிசம் முக்கியம் தானே நீங்கள் யோசிக்கலாம். பட் இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ இல்லை புல்லி பண்ணுறதோ என்னென்னா நம்மளோட நெகட்டிவான ஒரு விஷயம்னு அவங்க நினைக்கிறத ஒரு கேலியும் கிண்டலுமாக சொல்லி, அதுவும் மற்றவங்க முன்னாடி கூட சொல்லி நம்மளை வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ண வைக்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கர்லி ஹேராக இருக்கலாம், இப்போ எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு கர்லி ஹேராக இருக்கலாம், இல்லை சமைக்கிற விஷயமா இருக்கலாம், என் பொண்டாட்டி சமைச்சா சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருக்கும், அது யாரு ஒன்று கூட மிச்சமே மீறாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது வந்து அவர் சொல்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். என்னன்னா அதை அவ்வளோ கன்றாவியாக சமைக்கிறாங்க அப்படின்றத தான் அவர் வந்து இப்படி கிண்டல் கேலியாக சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி கூட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த ஒய்ஃப் வந்து ஷீ ஃபீல்ஸ் ரியலி அஷேம்டு, என்ன நம்ம இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பாசிட்டிவான ஒரு விஷயத்த கொடுக்கவே போகிறதில்லை, இந்த பர்சனை ரொம்ப கேவலமாக ஃபீல் பண்ண வைக்கிறது தான் அந்த அதில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க சரியாக செய்யலை அப்படின்னா ஒரு ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும் இல்லை வீட்லேயா இருக்கட்டும் ஒருத்தவங்கள சரியாக செய்யலை அப்படின்றதையும் சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, நமக்கு என்ன அல்டிமேட்டாக தேவை அவங்க இன்னும் பெட்டராக செய்யறதுக்கான வழிமுறைகளை சொல்கிறதோ இல்லை பெட்டராக செய்யறதுக்கான ஹெல்ப் பண்ணுறதோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் கிரிட்டிசிசத்தில். பாசிட்டிவ் கிரிட்டிசிசத்தில் அதை பண்ண முடியும். இந்த மாதிரி கேலியும் கிண்டலுமாக இருந்து இன்னொருத்தவங்கள ஹர்ட் பண்ணி அவங்கள காயப்படுத்துறதுனால எந்த பயனும் வரப்போகிறதில்ல, பட் ஆனால் இவங்க செய்வாங்க. ஸோ தட் அதர் பர்சன் ஃபீல்ஸ் பேட் அபவுட் இட். அவங்களோட எபிலிட்டிஸாக இருக்கட்டும் இல்லைனா அவங்களோட ஹேரு அவங்க உடம்பு இது மாதிரி விஷயத்தை பற்றி கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும் செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாத்தையுமே அவங்க கிண்டல் பண்ணுறது. இன்னொன்று வந்து என்னென்னா விக்டிம் ரோல் ப்ளே பண்ணுறது. எப்போ பாரு வந்து நான் தான் விக்டிம், நான் தான் விக்டிம்னு ஃபீல் பண்ணுற மாதிரி காமிக்கிறது. உனக்கு என்னப்பா நீ எல்லாம் பெரிய ஆளுப்பா அதுப்பா இதுப்பா, நான் தான் எனக்கு தெரியும் நான் தான் இப்படி கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, எப்பயுமே நான் தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, இந்த மாதிரியே ஒரு விஷயத்த காமிச்சிக்கிட்டே இருக்கிறது. இன்னொருத்தவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஃபீல் ஆகும்ல, புவர் மீ கேரக்டர் மாதிரி எப்பயுமே காமிச்சிக்கிறேன், நான் பாவம் தெரியுமா, நான் பாவம் தெரியுமா, எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது, எனக்கு தான் இல்லைப்பா, எனக்கு தான் எதுவுமே கிடைக்கலப்பா. ஒரு ஐஃபோன் வாங்குறதுலாம் வந்து வாழ்க்கையில் பண்ண தவமாக தவம் இருந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம், எனக்கெல்லாம் அது நடக்காதுப்பா, நான் பாவம் தெரியுமா அப்படின்ற ஒரு ஃபீலை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து விக்டிம் ரோல் மாதிரி ப்ளே பண்ணுறது. இன்னொன்று வந்து சைலண்ட் பனிஷர்னு ஒன்று, சைலண்ட்டாக இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதாவது சைலன்ஸ் மூலமாக நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா பதில் சொல்கிறது இல்லை, இல்லைனா இமோஷ்னலாக அவங்கள கட் ஆஃப் பண்ணி வைக்கிறது, இல்லை செக்ஷுவலாக வந்து ரிலேஷன்ஷிப்லேருந்து வேணும்னே கட் ஆஃப் பண்ணுறது. ஸோ தட் அதர் பர்சன் ஃபீல்ஸ் பேட். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இமோஷ்னல் நீட்ஸையும் இந்த மாதிரி இன்டிமேட்டான நீட்ஸையும் கட் ஆஃப் பண்ணி வைக்கிறது, பக்கத்தில் வந்து உட்காந்தா உட்காராமல் தள்ளி போகிறது, வேணும்னே பண்ணுறது. ஸோ தட் அது சண்டெல்லாம் போட மாட்டாங்க, பட் ஆனால் இந்த மாதிரி கட் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஃபோன் பண்ணால் எடுக்காமல் இருக்கிறது, சைலண்டாக அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ தட் அதர் பர்சன் ஃபீல்ஸ் ரியலி பேட். அவங்களா வந்து கெஞ்சி கேட்டு இதை சரி பண்ணணும்னு நினைச்சு அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காகவே பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன், விச் இஸ் ரியலி ரியலி பெயின்ஃபுல் திங். அது நிறைய ரிலேஷன்ஷிப்ல அது ரொம்பவே இன்னொருத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகும்ன்றதை தெரிஞ்சுதான் அவங்க பண்றாங்க. ஸோ இட் இஸ் நாட் தட் வெரி ஹெல்த்தி. இன்னொன்று வந்து கேஸ் லைட்டர்னு சொல்லுவோம், இது வந்து நார்சிசிஸ்டிக் கேரக்டரோட பயங்கரமான ஒரு ஹைலைட்டான ட்ரேட்மார்க் விஷயம். இன்னொருத்தவங்களோட சிந்தனை செயல் எல்லாத்தையுமே நீ சரியில்லையோன்னு அவங்களையே நினைக்க வைக்கிற அளவுக்கு யோசிக்க வைக்கிறது தான் இந்த கேஸ் லைட்டிங் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கே ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம பண்ணுறது சரியா, நம்ம நிஜமாவே சரியாக தான் இருக்கிறோமா,
ஈவன் நம்ம மென்டலி நம்ம ஓகேவான்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளை நினைக்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இதுதான் கேஸ் லைட்டிங்னு சொல்லுவோம். ஒரு ஆர்குமெண்ட்டே நடந்துச்சுன்னா நிஜமாவே ஒரு எவிடன்ஸே எடுத்துகிட்டு போய் காமிச்சு நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டால் நீயா தான் கற்பனையில் வச்சிருக்கிற, அப்பெல்லாம் எதுவுமே நடக்கலையே அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ நமக்கே ஒரு டவுட் ஆயிரும், நிஜமா இது உண்மையா இல்லையா, இருக்கு ஆனால் இல்லைன்ற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. ஸோ இதுதான் கேஸ்லைட்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ஆட்கள் வந்து நம்ம கூடயே இருக்கிறாங்க. ஸோ நிறைய நேரத்தில் ரிலேஷன்ஷிப்லையும் இருப்பாங்க. அதில் இதில் எல்லாருமே சில சில விஷயங்களை செஞ்சுருக்கலாம். ஸோ வி நீட் டு பி வெரி வெரி விஜிலண்ட். அவங்கள நீங்கள் டாக்ஸிக்னு சொன்னீங்கன்னா தெரியலை, பட் ஆனால் அவங்க விஷயத்தில் அவங்களுக்கு ரைட்டு, அவங்க அந்த ஹோல் கண்ட்ரோலில் இருக்கணுன்றதுக்காகவே அவங்க செய்கிறாங்க, தெளிவாக தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. பட் நம்மளும் அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா இதில் ஹோல் ப்ராசஸ்லேருந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஹர்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம், இன்னும் பெட்டராக நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பீப்புளை. ஸோ இவங்க டைரெக்டாக அட்டாக் பண்ணுறது இல்லை, அடிதடி சண்டையில் இறங்குறது இல்லை, சண்டை போட போகிறது கிடையாது, பட் பாசிவாக அமைதியாக இருந்து நம்மளை ரொம்பவே ஹர்ட் பண்ணுவாங்க. ஸோ வி நீட் டு பி வெரி வெரி விஜிலண்ட் அபவுட் இட். ஸோ லெட் அஸ் ஹேவ் பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் பை அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் தீஸ் திங்ஸ். தேங்க் யூ. Thank you.